முன்பு நாம் தமிழர் கட்சி தனித்துதான் போட்டியிடும் என அடித்து பேசிய சீமான் இப்போதெல்லாம் கூட்டணி குறித்து விஜயிடம் கேளுங்கள் என புதிர் வைத்து பேச தொடங்கியிருப்பது கட்சியினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து விசாரித்தோம். விஜய் விரும்பினால் அவருடன் இணைந்து பயணிப்போம் என்ற மனநிலையில் இருக்கிறார் சீமான் என்கிறார்கள் தலைமைக்கு நெருக்கமானவர்கள். தொடர்ந்து பேசியவர்கள், நாடாளுமன்ற தேர்தலில் கூட கோட்பட பாடல் மூலமாக எங்களுக்கு மறைமுக ஆதரவளித்ததோடு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் என விஜய் ரசிகர்களுக்கு மறைமுக உத்தரவு வந்ததாக தெரிகிறது. எனவே விஜயும் சீமானும் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. மிக விரைவில் சீமான் விஜயை சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பேசவும் வாய்ப்பிருக்கிறது என்றனர். வெளிப்படையாக விஜயுடன் கூட்டணி வைப்பதை சீமான் ஒரு ஆப்ஷனாக கொண்டிருப்பதையே 90% நாம் தமிழர் கட்சியினர் விரும்பவில்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். நம்மிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகிகள் சிலர், நடிப்பது நாடாளும் தகுதியல்ல என்பதே நம் கோட்பாடு, திரைப்புகழை மட்டுமே தகுதியாக கொண்டிருந்ததால் தான் ரஜினி கமலை கடுமையாக தாக்கினோம். கமல் ரஜினியை அட்டாக் செய்யும் விதத்தில் இனி எந்த நடிகருக்கும் கட்சி தொடங்க ஆசையே வரக்கூடாது என சீமானே பேசியிருக்கிறார். அப்படியெல்லாம் பேசிவிட்டு இன்று நடிகர்களின் அரசியலை கொண்டாட தொடங்கினால் நம் மீதான நம்பகத்தன்மை என்னவாகும்? விஜயுடன் கூட்டணி வைப்பதை கட்சியினர் விரும்பவில்லை என்பதை தாண்டி அதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் நிதர்சனம். புதிதாக கட்சி தொடங்கி வரும் விஜய் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு தன் பலத்தை காட்டவே முயற்சிப்பார். அதற்கு நாம் தமிழர் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆகிய இயக்கங்களே நிகழ்கால எடுத்துக்காட்டு. அப்படியே கூட்டணி வைத்தாலும் தன்னை முதன்மை சக்தியாகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் முன்னிறுத்திவிட்டு மற்ற கட்சிகளுக்கு சொற்ப தொகுதிகளை கொடுப்பார். ஆனால் அண்ணன் சீமானின் தலைமையை பிற கட்சிகள் ஏற்கும் பட்சத்தில் தான் நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது கட்சியின் நிலைப்பாடு என்றனர். இதை ஆமோதித்து பேச தொடங்கிய தென்மண்டல நிர்வாகிகள் சிலர், விஜய் தலைமையேற்று நாம் தமிழர் சென்றால் 4 பொது தேர்தல்களை தனித்து சந்தித்ததில் அர்த்தமில்லாமல் போய்விடும், கூட்டணிக்கு செல்லாமல் தனித்து நிற்கிறோம் என்ற தனித்துவம்தான் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்க காரணமே, அதனை கைவிட்டு விட்டால் நாம் தமிழர் கட்சியின் வீழ்ச்சி தொடங்கிவிடும். இதனை புரிந்து கொண்டு விஜயுடன் கூட்டணி இல்லை, 2026 தனித்துதான் போட்டி என அறிவிக்க வேண்டும் என்றனர் எதிர்பார்ப்புடன். அரசியல் நோக்கர்கள் சிலரோ விஜயின் அரசியல் வெற்றிக்கான வழியை தேடுவதாக அமையுமே தவிர கொள்கையை மையப்படுத்தியதாக இருக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கொள்கையை கொண்டிருப்பதால் தமிழர் அல்லாதோர் வாக்குகள் அக்கட்சிக்கு வரப்போவதில்லை, கூடுதலாக சிறுபான்மையினரின் வாக்குகளும் சீமானுக்கு வருவதில்லை என பேச்சு நிலவுகிறது. எனவே நாம் தமிழர் கட்சியின் போக்கை விஜய் விரும்ப மாட்டார். இதையெல்லாம் மீறியும் கூட்டணி அமைக்கிறதென்றால் சமரசம் செய்ய வேண்டியது சீமானாகத்தான் இருக்கும். இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினருக்கு தெரியாத விவகாரம் இல்லை. இருந்தாலும் தொடர்ந்து விஜயை பாராட்டி பேசுவது சற்று குழப்பமாகத்தான் இருக்கிறது என்றனர். தொடர்ந்து பேசியவர்கள், விஜயின் அரசியல் வருகையால் சீமானுக்குத்தான் ஆபத்து, இளைஞர்களின் வாக்குகளை பிரிக்க இருவரும் அடித்துக் கொள்வார்கள் என கருத்துருவாக்கம் செய்கிறது திமுக ஆதரவு வட்டாரம். அதனை தகர்க்கவே தம்பியும் நானும் சேர்ந்து திராவிட தேசிய கட்சிகளை காலி செய்வோம் என்ற வியூகத்தின் அடிப்படையில் கூட சீமான் பேச்சு இருக்கலாம் என்கிறார்கள். இதுகுறித்து விளக்கம் கேட்க இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக்கிடம் பேசினோம். விஜய் அரசியல் வருகையை அண்ணன் சீமான் வரவேற்று பேசுகிறாரே தவிர விஜயுடன் கூட்டணி அமைக்கிறோம் என நாம் தமிழர் கட்சியில் எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. முதலில் தமிழக வெற்றிக் கழகம் தனது அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கி நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் கூட்டணி வைப்பது குறித்து ஆலோசிக்கலாம் என்பதைத்தான் அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறார். மற்றபடி விஜய் விவகாரத்தில் கட்சிக்குள் முரண் ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கட்டுக்கதை. அப்படியான எந்த விவாதமும் கட்சிக்குள் அரங்கேறவில்லை. நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலும் கொள்கையில் சமரசம் செய்யாது என்றார் உறுதியாக.